அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இந்த இலங்கையின் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானில் படுகொலை செய்யப்பட்ட இலங்கையரான பிரியந்த குமாரவின் உடல் இன்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜுவல் 186 விமானத்தின் மூலம் சடலம் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் பணியாற்றிய இலங்கையரான பிரியந்த குமார கடந்த வெள்ளிக்கிழமை மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டதுடன் உயிருடன் எரித்து கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பிரியந்தவின் மரணத்துக்கு நீதி வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுப்பெற்றுள்ளது. இந்த சூழ்நிலையில் படுகொலை செய்யப்பட்ட பிரியந்தாவின் உட்சடலம் இன்றைய தினம் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. கோவிட் பரவல் காரணமாக சுகாதார கட்டமைப்பு மற்றும் அரசு நிதி என்பவற்றுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல் காரணமாக எதிர்வரும் வருடத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கே இந்த எச்சரிக்கையினை விடுத்துள்ளார். அபுதாபியில் இடம்பெற்று வரும் இந்து சமுத்திர மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பலத்த சர்ச்சைகளின் பின்னர் மீண்டும் சமையல் எரிவாயுவை சந்தைக்கு விநியோகிக்க துறைசார் நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் வழிகாட்டல்களுக்கமைய சமையல் எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்க லிட்ரோ மற்றும் லாவ்ஸ் நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன. தற்போது சந்தைக்கு விடப்பட்டுள்ள எரிவாயு கொள்கலன்களில் வெள்ளை பின்னணியில் சிவப்பு நிறத்திலான லிட்ரோ நிறுவனத்தின் லட்சினை கொண்ட பொலித்தீன் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புறத்தில் குறைந்த வருமானம் ஈட்டுவோரின் வீட்டு பிரச்சினைகளை தீர்க்கும் வகையில் உங்களுக்கு ஒரு வீடு நாட்டிற்கு எதிர்காலம் வேலை திட்டத்தின் கீழ் 2024 ஆண்டளவில் 71,110 வீடுகளை நிர்மாணிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கான நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் செலவின் தலைப்பின் விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே பிரதமர் மஹிந்த இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் கீழ் 4 ராயாங்க அமைச்சுகள் செயற்படுகின்றன. நாம் இதுவரை 21 நகர அபிவிருத்தி திட்டங்களை நிறைவு செய்துள்ளோம். மேலும் 52 நகர திட்டங்கள் நிறைவடையும் தருணத்தில் உள்ளன. அத்துடன் 2024 ஆண்டளவில் மேலும் 136 நகர அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வதற்கு எதிர்பார்க்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இலங்கை உறவினர்களுக்கு அனுப்பிய உணவுப் பொருட்கள் உரியவர்களை சென்றடையவில்லை என தெரிய வந்துள்ளது. கொரோனா தொற்று காலப்பகுதியில் பல நெருக்கடிக்கு மத்தியில் தங்கள் உறவினர்களுக்காக அனுப்பப்பட்ட பொருட்கள் உரியவர்களை சென்றடையாமல் தேங்கி கிடப்பதாக தற்போது செய்தி வெளியாகியுள்ளது. கொரோனா தொற்று காலத்தில் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட சுமார் 130 கொள்கலன்கள் பார்சல்களுடன் திறக்கப்படாமல் உள்ளதென குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு ஏழில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் முன்பாக பல்வேறு பௌத்த அமைப்புகள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். பாகிஸ்தான் நாட்டில் படுகொலை செய்யப்பட்ட பொறியியலாளர் பிரியந்த குமாராவின் கொலையை கண்டித்தே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் பணியாற்றிய இலங்கையரான பிரியந்த குமார மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட பின்னணியில் பாகிஸ்தான் நாட்டு தூதரகத்தின் முன்னால் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இச்சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பிரியந்தவின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றுள்ளது. பிரியந்தவின் குமாரின் மரணத்துக்கு பல்வேறு தரப்பினர்களும் நீதி கோரியுள்ள நிலையிலேயே கொழும்பில் நேற்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பவனியா வடக்கு சுகாதார வைத்திய அதிகாரிக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த அதிகாரிக்கு சோவினம் ஏற்பட்டதை அடுத்து துரித ஆன்டிஜென் பரிசோதனையினை முன்னெடுத்திருந்தார். இதன்போது அவருக்கு கோவிட் தொற்று நோய் உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அவரது வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் கொலை செய்யப்பட்ட இலங்கையரான பிரியந்த குமார தீவடனவின் இறுதிக்கிரியைகள் தொடர்பான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 8 அரச அனுசரணையுடன் அவரது இறுதிக்கிரியைகள் நடத்தப்பட உள்ளன. பாகிஸ்தானில் உயிரிழந்த பிரியந்த குமாரவின் உடல் பாகங்கள் நேற்று மாலை 5 நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட அவரது உடல் கனேமுள்ள பகுதியில் உள்ள அவரது வீட்டில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாளை மறுதினம் இறுதிக்கிரியைகள் நடத்த ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் கைதடி பகுதியில் எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாவக்கச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கைதடி வடக்கு பகுதியில் இடம்பெற்ற இச்சம்பவத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக இலங்கை முழுவதும் எரிவாயு அடுப்புகள் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்த சம்பவங்கள் பதிவாகியுள்ள பின்னணியில் கைதடி பகுதியிலும் எரிவாயு அடுப்பு வெடித்த சம்பவம் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாதகல் பகுதியில் 276 கிலோகிராம் இடையுடைய கேரள கஞ்சாவுடன் இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்படையினர் விசேட ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட போது நேற்று காலை 7:30 மாதகல் பகுதியில் சேர்ந்த இருவர் கஞ்சா கடத்தி வந்த வேளை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்களிடம் இருந்து டிங்கி படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத தீவிரவாதம் மட்டுமல்ல எந்த விதமான தீவிரவாதத்தின் விளைவுகளும் பேரழிவை ஏற்படுத்தும் என ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியின் தலைவர் ஞானசாரதேரர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் சியால்கோட் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற சம்பவம் குறித்து அவர் கருத்து தெரிவிக்கையில்
எந்த ஒரு மத ரீதியான தீவிரவாதமும் இறுதியில் அழிவியை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை கட்சேனை பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கொக்கட்டிச்சோலை பகுதியில் 41 வயது மதிக்கத்தக்க குடும்பஸ்தர் ஒருவரே 6 வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக கொக்கட்டிச்சோலை போலீசார் தெரிவித்துள்ளனர். வெட்டுக்காயங்களுடன் மீட்கப்பட்டவர் முருகப்பன் லோகிதன் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இலங்கையை சேர்ந்த தொழிற்சாலை முகாமையாளர் பிரியந்த குமார படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் பாகிஸ்தான் அதிகாரிகள் பதில் திருப்தி அளிப்பதாக பாகிஸ்தானுக்கான இலங்கையோர் ஸ்தானிகர் அட்மிரல் மொஹான் விஜய விக்ரமே தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தால் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு பாதிக்கப்படாது என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இவ்வாறான சம்பவங்களை குறைத்து மதிப்பிட முடியாது என இலங்கையோர் ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த சம்பவம் தமது நாட்டையோ மதத்தையோ அல்லது இனத்தையோ இலக்கு வைத்து நடத்தப்படவில்லை என உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பெருந்தோட்ட மக்களுக்கான நாளாந்த வேதனம் தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை வெளிவிலக்கச் செய்யக்கோரி பெருந்தோட்ட நிறுவனங்களினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு பிற்படப்பட்டுள்ளது. இந்த வழக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கு எதிர்வரும் பிப்ரவரி 24 வரையில் பிற்படப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போதைய வாழ்க்கைச் செலவு அதிகரிப்பிற்கு ஏற்ப பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனம் உயர்த்தப்பட வேண்டும் என மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். ஒமேக்ரான் கோவிட் வைரஸ் திரிபை கட்டுப்படுத்துவதற்கு 3 தடுப்பூசி போதுமானதில்லை என வெளியாகும் தகவல் உண்மைக்கு புறம்பானதென மருத்துவ ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. கடந்த மாதம் தென்னாப்பிரிக்காவில் இந்த வைரஸ் திரிபு முதற் தடவையாக அடையாளம் காணப்பட்டதோடு இதுவரையில் இலங்கை உட்பட 40 ஒமிக்ரான் வைரஸ் திரிபு பரவியுள்ளது. இதேவேளை தென்னாப்பிரிக்க வைத்தியசாலைகளில் பெறப்பட்ட முதற்கட்ட தரவுகளுக்கு அமைய ஒமிக்ரான் வைரஸ் திரிபு வேகமாக பரவலடைகின்ற போதிலும் அதனால் ஏற்படும் தாக்கம் குறைவாக காணப்படுவதாக தெரிய வந்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிப்பில் ஈடுபட்டமையினால் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வு மதியம் 12:30 இடைநிறுத்தப்பட்டது. பாதெட்டு மீதான குழுநிலை விவாதம் 12 நாளாகவும் நேற்று நடைபெற்றது. நேற்றைய தினம் வெட்டுவதற்கான பிரேரணையை முன்வைப்பதற்காக பெயரிடப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார நாடாளுமன்றத்திற்கு வருகை தராமையினால் நிலையியல் கட்டளை சட்டத்தின் கீழ் திருத்தத்தை மாத்திரம் முன்வைப்பதற்கு நேரிட்டது. வெட்டுவதற்கான பிரேரணை முன்வைக்கப்படாமல் குழுநிலை விவாதத்தை முன்னெடுக்க முடியாமையால் மதிய நேர நாடாளுமன்ற நடவடிக்கை கைவிடப்பட்டு சபை அமர்வு இன்று முற்பகல் 9:30 வரையில் பிற்போடப்படுவதாக சபை முதல்வர் தினேஷ் குணவர்த்தன முன்வைத்த யோசனைக்கு அனுமதி வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் டெங்கு நோய் பரவல் அதிகரித்துள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நடமாட்ட கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு மாவட்டத்திலிருந்து பிரவேசிப்பவர்களின் ஊடாக இந்த நோய் பரவல் அடைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நேற்று முதல் எதிர்வரும் 12 வரையில் நுளம்பொழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் இந்திய விஜயம் பிற்போடப்பட்டுள்ளதாக அதன் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட காரணங்களினால் இந்த விஜயம் மறு அறிவித்தல் வரை பிற்போடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 13 திருத்தச் சட்டம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் உள்ளிட்ட குழுவினர் இந்த வாரம் இந்தியாவுக்கு செல்லவிருந்தனர். இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் அவர்கள் சந்திப்பதாக நிகழ்ச்சி நிரல் இருந்தது. நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ அண்மையில் இந்தியாவுக்கு சென்றிருந்த நிலையில் இந்த பயணம் இடம்பெறவிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நுரைச்சோலை அனல்மின் நிலையத்தில் செயலிழந்திருந்த மின்பிறப்பாக்கிகள் தற்போது புனரமைக்கப்பட்டு வருகின்றன. அதுவரை நாட்டின் சில பகுதிகளில் தொடர்ந்து மின்சார தடைகள் ஏற்படக்கூடும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. அதேவேளை அண்மையில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்ட இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளது. இறுதியாக வெளியான தரவுகளின் அடிப்படையில் நாட்டில் இதுவரை 741 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் மேலும் 23 பேர் கோவிட் தொற்றால் மரணித்துள்ளனர். இதுவரை பதிவான கோவிட் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 568,423 மொத்த கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 14,484 அதிகரிப்பு. நாடாளுமன்றம் சபாநாயகரின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது என எதிர்க்கட்சியின் பிரதமர் கொரோடா நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் பக்கச்சார்பாக செயற்படுவதை கண்டுகொள்ள முடியுமாக இருக்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி எம்பியான மனுஷன் நாணயக்காரவை தாக்க முற்பட்ட போதும் சபாநாயகர் அவர்களை கட்டுப்படுத்தவில்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நாடாளுமன்றத்தை வழிநடத்துவது யார்? நீங்களா மகிந்தானந்தவா? என்னை அமரச் சொல்கின்றனர். என்னை தடுக்கவும் முறையை நிறுத்தவும் முயற்சிப்பது நீங்களா அல்லது மகிந்தானந்தவா? இதற்கு எனக்கு பதில் வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அன்ரோ குமரதிசநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார்.
இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.